ஓம் சரணம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேக்கரி ஸ்டைலில் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மைசூர் பாக் ரெசிப்பியை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இதில் பாகுபாதம் அப்படிங்கிறது தேவையே இல்லை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகணமான கடாய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நூறு கிராம் சன்ஃப்ளவர் ஆயிலும் நூறு கிராம் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தம் இரநூறு கிராம் உங்களுக்கு என்ன ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் எண்ணெயும் ரொம்ப ஹீட்டாக இடக்கூடாது ரொம்ப ஹீட்டாயிருச்சு அப்படின்னா நம்ம கடலை மாவு சேர்க்கும் போது கரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் ஹீட் ஆனால் போதும் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிடுச்சு இதில் வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கடலை மாவு ஆட் பண்ண உடனே நம்ம வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கட்டி தட்டாது பாருங்கள் இப்போ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து இந்த கடலை மாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் கைவிடாமல் கலக்கணும் இல்லாட்டி நமக்கு வந்து அடியில் தீஞ்சி போக சான்சஸ் இருக்குது பாருங்கள் எனக்கு மூணு நிமிஷம் ஆச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெய்யோட கடலை மாவை ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் திக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடலை மாவோட பச்சை ஸ்மெல் கூட போயிருச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாகு காய்ச்சணும் அதுக்காக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இது வந்து மிதமான இனிப்பில் இருக்கும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கிராம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரை நினையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாகு ஆகிறதுக்கு லேட் ஆகும் இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் எப்பவுமே நம்ம பாகு காய்ச்சிரோம் அப்படின்னா நம்ம வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பாகு காய்ச்சணும் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும் நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக கலக்கும் போது ஓரத்துலலாம் சுகர் படிஞ்சிருக்கும் அதையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விடுங்க அப்படி இல்லாட்டி நம்ம மைசூர் பாக்கு சாப்பிடும் போது அந்த சுகர் வந்து நம்ம வாயில் தட்டுப்படும் அது நல்லா இருக்காது இந்த மைசூர் பாக்குக்கு நம்ம ஒரு கம்பி பாதம் அளவுக்கு பாகு காய்ச்சிக்கணும் இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணிவிடுவோம் பாருங்க ஒரு கம்பி இப்போ நமக்கு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நமக்கு வந்து ஸ்டவ் தேவைப்படாது இப்போ இந்த பாகில் நம்ம ஆல்ரெடி நெய்லையும் எண்ணெயிலையும் வறுத்து கடலை மாவு மாவுக்கலவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மைசூர் பாக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நீங்கள் கேட்கலாம் அடுப்பு இல்லாமல் எப்படி வரும்ன்ட்டு நம்ம இந்த பாகோட சூட்டுலேயே நமக்கு வந்து அந்த கன்ஸ்டன்சி வரும் நீங்களே பாருங்கள் பாருங்க நம்ம ஊற்றுனப்போ எவ்வளோ தின்னாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ திக்காக மாறிக்கிட்டு வருதுன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி இது ஒரு சில பேர் மைசூர் பாக் செய்யும் போது எனக்கு வந்து பாக் முறிஞ்சு போச்சு எனக்கு மைசூர் பாக் ஷேப்பில் வரல ஒரு மாதிரி உதிர்ந்து உதிர்ந்து போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து இதில் வரவே வராது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் நேரம் ஆக ஆக நமக்கு வந்து எந்த அளவுக்கு திக்காய்கிட்டே வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இந்த மைசூர் பாக்கு கொஞ்சம் திக்காக திக்காக நம்ம ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்து கடாயில் ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள் நமக்கு இப்போ மைசூர் பாக்கோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே அது மேலே கோட் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா சமப்படுத்திக்கலாம் இப்போ நல்லா சமப்படுத்தியாச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லாவே ஆறி வந்துருச்சு இப்போ ஒரு நைஃப் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பேக்கரியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள் நம்மளோட பேக்கரி ஸ்டைல் மிக்சர் பார்க்க ஆகிருச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்